சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்காமல் இருப்பதால் உயர்கல்வி பயில முடியாத நிலைக்கு மாணவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வரும் 100க்கும் மேல் அதிகமான கல்லூரிகளில் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இதில் 2022-23 கல்வியாண்டில் இறுதி பருவத் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பல மாதங்கள் ஆன நிலையில் அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. 3 மாதங்களுக்கு மேல் ஆகியும் அசல் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்படாததால் மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்கு விண்ணப்பிக்க முடியாமல் அவதியடைந்து வருவதாக தெரிவிக்கின்றனர். அசல் மதிப்பெண் சான்றிதழ் அச்சடிக்க நிதியில்லை என துணைவேந்தர் கூறுவதாக ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஒருவர் தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதிப்பெண் பட்டியலை அச்சிடுவதற்கான பணம் பல்கலைக்கழகத்தில் இல்லை, அதனால தான் நாங்கள் அதை செய்ய முடியாமல் இருக்குன்னு சொன்னதாக சொல்கிறாங்க. இது ரொம்ப அவலம் இல்லையா? அந்த குழந்தைகள் தேர்வு எழுதுகிற பொழுது ஒவ்வொரு தேர்வுக்கும் இவ்வளவு ரூபா பணம்னு வாங்கித்தான் அவங்கள தேர்வு எழுத விடுறாங்க. அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு? அந்த பணத்தை வச்சு அச்சு போட்டு கொடுக்கலாமே.